ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தான் ஆனந்த் பிட்ஸ். வெந்து தனிந்தது காடு, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வணக்கத்தை போடு. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, உதயநிதி ஸ்டாலினோட அவரோட அடுத்த படத்தை யார் வந்து தயாரிக்கிறாங்க, அந்த படத்தை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கிறதான் இன்றைக்கான அப்டேட். இப்போ அவர் கரண்டாக என்ன ப்ராஜெக்ட் நடிச்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாமன்னன் வந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கர்ணன் பரியரும் பெருமாள் டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இதோட ஷூட்டிங் வந்து சேலம் ஃபுல்லாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஷூட்டிங் வந்து முடிச்சிருச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ், பகத் ஃபைசல், வடிவேல் எல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வடிவேல் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினோட அப்பாவாக நடிக்கிறாரு. இந்த ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், ரொம்ப வந்து தமிழ் சினிமாவே பேசக்கூடிய ரோல்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றியான வீடியோஸ் ஃபஸ்ட் லுக் டீசருங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை பற்றி. இந்த படம் முடித்ததுக்கப்புறம் அவர் யாரோட டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில், ஆர்கேஎஃப் ப்ரொடக்ஷனில் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட இதில் தான் வந்து நடிக்கிறாரு. பிரசாந்த் இதுக்கு முன்னாடி வந்து கிடாரி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இந்த காம்போ தான் மாமன்னன் முடித்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட ப்ரொடக்ஷன் அண்டு தயாரிப்பில் தான் வந்து உதயநிதி நடிக்க போகிறார். இந்த படத்துக்கு செங்கோல் அப்படின்னு வந்து தலைப்பு வச்சுருக்காங்க. இதை பற்றியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாகவே வரப்போகுது. நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக, உதயநிதி ஸ்டாலினோட அவரோட படத்துக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டாமே